ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டு சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முருங்கைக்கீரையோட நன்மைகள் பற்றி பார்க்கலாம். முருங்கைக்கீரையை கீரைகளின் இளவரசின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு முருங்கைக்கீரையோட பூ, கீரை, காயின் வேர் வரைக்கும் அதோட மருத்துவ குணம் நிறைய இருக்குது. இந்த முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின்ஸ்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இது ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி இரத்த சோகை வராமலும் தடுக்குது. இது ஆஸ்துமா, சைனஸ் போன்ற சுவாச பிரச்சனை இருக்கவங்க இந்த சூப்பை வச்சு குடிக்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் முருங்கைக்கீரையை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தண்டோடையே உருவி போட்டுக்கலாம். இது நல்லாயிருக்கும். ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். முருங்கை எப்படி அதோட அனைத்து பாகங்களும் நமக்கு மருந்தாக பயன்படுதோ, அதே மாதிரி நம்மளோட உடல் முழுக்க இருக்க அனைத்து நோய் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது. முருங்கைக்கீரையை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அலசிட்டு இந்த மாதிரி உருவி எடுத்துக்கலாம். தேவையான அளவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் நான் வந்து பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். நான் வந்து தோலோடு சேர்க்குறேன். ஒரு அஞ்சாறு பல் பூண்டை நல்லா நசுக்கிட்டு தோலோடு சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம், பாதி வெங்காயம் எடுத்துக்கிறேன் பெரிய வெங்காயத்தில். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாதி தக்காளி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் வேணும்னா சேர்த்துக்கலாம். இருந்தாலும் நம்ம கீரை சூப் செய்கிறதுனால கொஞ்சம் தக்காளி கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நான் இதில் ஜீரகத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சளி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் மிளகுத்தூள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சூப்பை நாலு பேர் தாராளமாக குடிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சூப்பை நல்லா கொதிக்க விடலாம். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா அந்த கீரை நல்லா வெந்து வரணும். அப்போ தான் நமக்கு அந்த கீரையோட ஃப்ளேவர், அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இதோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த சூப்போடு சேர்ந்து நல்லா இறங்கி வரும். தலைவலி, உடல்வலி, மூட்டு வலி, பித்தம் இருக்கவங்க இந்த முருங்கைக்கீரை சூப்பை எடுத்துக்கலாம். சளி, இருமல், தொண்டை பிரச்சனை இருக்கவங்க கூட இந்த முருங்கைக்கீரை சூப்பு குடித்தா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். முக்கியமாக இந்த முருங்கைக்கீரை பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த சூப் குடிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லது. இதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன டம்ளர்லையாவது கொடுக்கலாம். பெரியவங்க குடிக்கும்போது இதில் இருக்க அந்த கீரையோடய சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது அந்த வெறும் தண்ணி மட்டும் வடிகட்டி கொடுத்தா நல்லது. நம்ம இந்த முருங்கைக்கீரையை வாரத்தில் 2 நாள் இல்லாத 3 நாள் சாப்பிட்லாம். இது நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகமாக்குது, சளி பிரச்சனை இல்லாமல் சரி செய்யுது. நீங்களும் இந்த முருங்கை சூப்பை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சிட்டு சமையலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிட்டு சமையலகம் சேனலை பார்த்து ரசிக்கலாம், சமைத்து ருசிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.